வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரை கடாட்டா. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் செம்மையான ஒரு அப்டேட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் இந்த நியூஸ் வந்து கிடச்சிருக்கும். நம்மளுடைய நட்சத்திரங்கள் தஞ்சாவூர் புதுக்கோட்டைன்னு சொல்லி மூணு மாவட்டத்துக்கு போகிறாங்க. அது எந்த நட்சத்திரங்கள்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றின மொத்த விவரங்கள் தான் இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் குறிப்பிட்டிருந்த மாதிரி தஞ்சாவூர் சென்று தங்களின் ரசிகர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைந்த நட்சத்திரங்கள். ஆமாம், அது எந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஜி தமிழ் நட்சத்திரங்கள் தான் வந்து மூணு மாவட்டத்துக்கு போகிறாங்க. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அப்புறம் இன்னொன்று என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். முதலடியாக வந்து அவங்க தஞ்சாவூர் போயிருக்காங்க. தஞ்சாவூர் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டீம் சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஜினி டீம், நைத்தாலை இனிக்கும் டீம், அதுக்கப்புறம் ரீசெண்டாக மேரேஜஸில் தெய்வம் தந்த பூவே, பேரன்பு, இந்த மாதிரி வந்து பலவிதமான டீம் ஜி தமிழோட நட்சத்திரங்கள் வந்து தஞ்சாவூர் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. எல்லாத்தையுமே போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிற காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இமேஜஸ்லாம் கிடச்சிருக்கு. அதை வந்து போட்டிருக்கேன், அதை வந்து நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ரஜினி டீம்லேருந்தும் புது புது அர்த்தங்கள் டீம் அந்த அக்ஷயா கிம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறமே தான் அந்த ரஜினி டீமில் இருக்காங்க அவங்க மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க போல். ட்ரெயின்லலாம் தான் போயிருக்காங்க, ட்ரெயினில் போயிருக்காங்க, பஸ்ஸில் போயிருக்காங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து ஜூ மந்திர காளி அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல், நைட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சரண்யா அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோல் ஃபேமிலியாக வந்து பாட்டெல்லாம் பாடி ஜாலியாக ட்ராவல். யூஸ்வலாகவே ட்ராவல்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்குலாம் வந்து தனியாக ட்ராவல் போக பிடிக்காது, ஆனால் குரூப்பாக போகும்போது ஜாலியாக இருக்கும். பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், அந்த மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த விதம் மாதிரி அவங்களும் வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டான்ஸு, பாட்டு, அந்த மாதிரி சொல்லி ஹோல் ஃபேமிலியாக வந்து ட்ராவல் பண்ணி தஞ்சாவூர் போயிருக்காங்க. தஞ்சாவூரில் வந்து அவங்க ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் என்னமோ ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அந்த ஸ்டேஜில் வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சரண்யா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நினைத்தாலே இனிக்கும் அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது சுவாதி சர்மாவும் அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஆனந்த் செல்வன், அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதை என்னால் போட முடியலை. அந்த வீடியோ வந்து ரொம்ப நேரத்தில் இருக்கும், அதனால் போட முடியல. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாலியாக வந்து அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார். ரெண்டு பேரும் மாலையெல்லாம் மாற்றிக்கிட்டு அங்கே என்னமோ ஒரு குட்டி குட்டி அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட என்னமோ வந்து பத்தாதேனோ சத்தமான்னு சொல்லி நல்லாவே வந்து ஜாலியாக வந்து பேசுவார். பக்கத்தில் சரண்யாவும் நிற்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஷோக்கு வந்து சரண்யாவும் ஆர்ஜே விஜய் அவங்க தான் வந்து ஹோஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவிலேயே இந்த ஷோவும் வந்து டிவியில் வந்து டெலகாஸ்ட் ஆகும், அதனால் அந்த ஒரு ஷோவை மறக்காமல் பார்த்துங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் நீங்கள் இந்த ஷோவை பார்த்துருக்கீங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுக்கோட்டைக்கு இன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நேற்று தஞ்சாவூர் நடந்துச்சு, புதுக்கோட்டை இன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பார்த்து முடிச்சிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே மீண்டும் அடுத்த பற்றிடுங்களே சந்திப்பில் எப்பயுமே ஆர்வமாக இருப்பேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் மக்களே. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய்.